மயிலாப்பூர் மாமிசப்பழம் நறுக் முறுக் சுருக் என்று சுவைக்க மயிலாப்பூர் மாமிசப்பழம், ரசிக்க சுவைக்க மயிலாப்பூர் மாமிசப்பழம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் இல்லை, மயிலாப்பூர் மாமிசப்பழம். இவங்களுக்கு இதே வேலை பொழப்பு தாங்க. இவங்களுக்கு ஒரு இடமும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் மாட்டானுங்க. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இல்லை அப்பளம் மாவடு ஊறுகாய் தயிர் சாதம் இல்லை அந்த விளம்பரதாரரை சொல்கிறேன். எங்கேயாவது நம்மளை பேச வர்றாங்களா பாருங்க, குறுக்கால மறுக்கால விளம்பரத்தை போட்டு ஓடிக்கிட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரையை இன்றைக்கி தரப்போகிறோம். எப்படியாவது இந்த பொருளாதாரம் பற்றி பேசி நாமளும் இந்த பொருளாதார பொறி உருண்டை அப்படிங்கிற பட்டத்தை எப்படியாவது இன்னைக்கு வாங்கிடணும்னு பதட்டத்தில் ஓடி வந்தோம்னாக்கா குறுக்கால மறுக்கால இவங்க போட்டுக்க அப்பளம் ஊறுகாய் மாவடுன்னு ஊறுகாய் போட்டு இல்லையா என்னன்னாக்கா நம்ம நமது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது சே பாருங்க மாண்புமிகுனால நேராக வண்டி அங்கே தான் போய் ஸ்டாண்டப் போடுது. மாண்புமிகு சதியமைச்சர் இதுச்சு அப்போ அது பேர் என்னப்பா சதியமைச்சர் நிதியமைச்சர் நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை ஏன் நிதியமைச்சராக போட்டாங்கனாக்கா ஒரு ரைமிங்காக ஈஸியாக நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணலாம் அதுக்காகவே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்கேயாவது சிக்குதா பாருங்கள், நிதியமைச்சர் நிர்மலா நிதியமைச்சர் நிம்மி நேராக போத பாருங்க. நீ செய்தி வாசிக்கும் பொழுது ஒரு வீடியோ போடும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க, ஏதாவது காமெடி கம்பெனி பண்ணால் கூட டக்குன்னு ரைமிங்கில் டைமிங்கில் வருது பாருங்க. அது இல்லை ஒரு பொதுவாக இப்போல்லாம் மாற்றிட்டாங்க போல் இருக்கு. முன்னாடிலாம் ஒரு துறைக்கு அமைச்சராக பண்ணோம்னாக்கா அந்த துறையில் ஒரு வல்லுநரில் போடுவாங்க, அல்லது யார் வல்லுநர்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு யாரை போடலாம் அப்படின்னு சஜஷன் கேட்டு இவங்களை போடலாம் அவங்கள போடலான்னு போடுவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு துறைக்கு அமைச்சராக பண்ணோம்னாக்கா அந்த துறையோடு சேர்ந்து ரைமிங்காக அவங்க பேர் இருக்கணும், அமைச்சர் அமித்ஷா இப்படி ஈஸியாக இருக்குல்ல. அதேமாதிரி நிதியமைச்சர் நிர்மலா அந்த ரைமிங்காக தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட அந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ப்ரெஸ் மீட் அன்னைக்கு கொடுத்து அந்த தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிக்க வேண்டிய ஒரு வாசகத்தை அம்மா அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மேடம் இந்த மாதிரி இந்தியாவினுடைய ரூபாயினுடைய மதிப்பு இப்படி வீழ்ச்சி வாய்ப்பு கிடைக்கு, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் பாஸ் யோசிக்கிறாங்க. ஓகே இப்படி ஒரு கேள்வியா, இதை நான் எப்படி டேக்கிள் பண்ணுறேன் பாருன்னு ஒரு யோசிச்சு எனக்கா எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் ஒரு பதில் கொடுக்கணுங்க. மக்கள் அப்போ தான் நாங்கள் எப்பவுமே குஷியாக வச்சுருக்க முடியும், டக்குன்னு ஒரு பதிலை போடுறாங்க. நீங்கள் அதை ஏன் வந்து ஒரு நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லேயே பார்க்குறீங்க? நீங்கள் இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சின்னு ஏன் பார்க்குறீங்க? அமெரிக்க டாலருடைய வளர்ச்சின்னு பாருங்கள். எப்படி சமல்ல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, இப்படி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்கில் பாருங்கள், பாசிட்டிவான ஒரு வியூவில் பாருங்கள். ஏன் எப்பவும் நெகட்டிவாக பார்த்துட்ருக்கேன்? இப்படியாப்பட்ட ஒரு ஒரு நிதி சார்ந்து ஒரு எக்கனாமிக்கல் சார்ந்த ஒரு ஒரு ஆய்வுகளை யார் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இப்படியாப்பட்ட ஆய்வுகளை அமெரிக்காவில் கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கணும். அமெரிக்காவில் மட்டும் இல்லை அகில உலக அண்ட சராசரங்கள்லையும் இந்த நம்மளுடைய அம்மாவுடைய அந்த நிதி சம்பந்தமான இந்த ஆய்வுகளை ஆய்வு கட்டுரைகளை அம்மாவுடைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கருத்துக்களை அப்படியே கொண்டு போய் எங்கள் எல்லா ஆடுகளையும் அப்ளை பண்ணணும். இது தஞ்சாவூர் கல்வெட்டில் மட்டும் இல்லைங்க, தரணி முழுக்க உள்ள எல்லா கல்வெட்டுகள்லையுமே எல்லா நாடுகளில் உள்ள கல்வெட்டுகள்லையுமே இந்த வசனங்கள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வசனங்கள். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி நாம் இதை நேரடியாக இதை பார்க்குறோம் அனுபவிக்கிறோம். நம்ம இதனுடைய பலன்களை நம்ம பெட்ரோல் போடும் பொழுது, சிலிண்டர்ஸ் வாங்கும் பொழுது, வெளியில் பொருட்கள் வாங்கும் பொழுது, வீட்டுக்கு ஒரு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி வாங்கும் பொழுது, இப்போ ஒரு பருப்பு கிருப்பு வெளியில் ஜாமான் வாங்கும் பொழுது இதனுடைய பலன் நம்ம அறிவு அனுபவிக்கிறோம். இப்போ இது நாமளும் நின்று போயிடக்கூடாதுல்ல, எதிர்காலத்தில் வர சந்ததிகள் இருக்காங்களே, ஃபியூச்சரில் வர சந்ததிகள் அவர்களுக்கு இது பயன்பட வேண்டும்ல. ஒருவேளை எதிர்காலத்தில் வர சந்ததிகள் இல்லைனா நீங்கள் மட்டும் இதை அனுபவிச்சுட்டு போயிட்டீங்களே, இப்படியாப்பட்ட ஒரு நிதியமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காங்களே, இவங்களுடைய அந்த பொன் எடுத்துக்களை அந்த வசனங்களை நீங்கள் பொறிச்சு வச்சுருந்தீங்கனாக்கா அதை நாங்கள் கூட்டுக்கிட்டு போய் சாப்பிட்டு போம்ல அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் மூஞ்ச கொண்டு போய் எங்கிட்ட வச்சுக்கிறது? அதனால் இது வருங்காலத்தில் வர சந்ததிகளுக்கு பயன்படணும் அப்படின்னாக்கா இது எல்லா நாடுகளிலும் உள்ள கல்வெட்டுகளில் வந்து இது பொறிக்கப்பட்டு ஒரு 10 படை வீரர்களை பாதுகாப்புக்கு உட்கார வைக்கணும். பொருளாதார அறிஞர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சொல்லும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் பண்ணுறார். அமெரிக்க டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாயில் கணக்கிடும் பொழுது எப்போ 85 ரூபாய் அப்படிங்கிறத போய் டச் பண்ணுதோ அன்னைக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல் இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் எ வெரி 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 டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னாக்கா விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கும், எந்த பொருள் நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியாது, மிகப்பெரிய வறுமை இந்தியாவில் வரும்.
இப்போ வறுமை அப்படின்னா வறுமையினால் வரக்கூடிய இழப்புகள் அதிகமாக இருக்கும். வறுமை வந்தாலும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், மக்கள் வந்து திருட ஆரம்பிப்பாங்க. கொலை, வழிப்பறி, செயின் ஸ்நாச்சிங், பிக் பாக்கெட்டு, இப்படியாப்பட்ட சமூக விரோத செயல்கள் ஆட்டோமேட்டிக்காக சமூகத்தில் அதிகமாயிரு. அப்போ இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலர் அது கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்கா 82 ரூபாய் 42 காசுகள் இந்த நிமிஷம். அப்போ ஆனந்த் சீனிவாசன் சொன்ன 85 அப்படிங்கிறது எப்படியும் 102 ரூபா 58 பைசா என்னுடைய கணக்கு சரியாக இருந்துச்சுனாக்கா அச்சீவ் பண்ணிடுவான் ரொம்ப சீக்கிரமாகவே. ஒரு மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஜியினுடைய ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்கு, நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்கு. சில மானங்கட்ட இந்த சூடு சொரணை இது எதுவுமே இல்லாத இந்த மாட்டு மூத்திரத்தை மட்டுமே குடித்து வாழுகிற சில சங்கிகள் வந்து முட்டுக் கொடுப்பாங்க. ஏங்க அமெரிக்கா டாலருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னா அதுக்கும் இங்கே உள்ள பொருள் விளையாட்டுறது என்னங்க சம்மந்த, சும்மா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாம் என்ன ஒரு கடலில் போய் பொருளை காசு கொடுத்து வாங்குறோம், டாலர் கொடுத்தா வாங்குகிறோம், நம்ம இந்தியன் ரூபாய் கொடுத்தா நான் வாங்குறேன், அது ஏறுனுச்சுன்னா நமக்கு என்னங்க பிரச்சனை இருக்குது, சும்மா பேத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏதோ புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு சில சங்கிகள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய பொருட்கள் நம்ம இந்தியாவில் பயன்படுத்துகிற நிறைய திங்ஸ் வந்து இறக்குமதி பண்ணி தான் இங்கே உள்ளே விற்றுக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அப்போ வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யும் பொழுது இந்திய ரூபாயை கொடுத்து நம்ம வாங்குறதுல எந்த பொருளும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல, இங்கே தான் அது வந்து சிக்கலாக நிற்குது. அப்போ என்ன ரூபாயை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்னாக்கா டாலரை கொடுத்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், அமெரிக்கன் டாலரை கொடுத்து தான் பர்ச்சேசிங் நடக்குது. அப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, முன்னாடி ஒரு அமெரிக்க டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாயில் 60 ரூபான்னு முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ ஒரு பொருள் ஒரு டாலர் ஒரு பொருளுடைய ஒரு பொருள் அதை வந்து ஒரு டாலர் விளைவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கி உள்ளே விற்கிறாருன்னா அந்த அந்த லாபம் லாபத்துக்கு ஒரு ரேஷியோ போடுவாங்க. அந்த ரேஷியோவில் பார்த்தோம்னாக்கா நம்ம 60 ரூபாய்க்கு வாங்க, அதாவது ஒரு டாலர் கொடுத்து வாங்குறாரு, அப்போ 60 ரூபா உள்ளே வந்து விற்கும் பொழுது ஒரு லாபம் வச்சு ஒரு 65-70 ரூபா அந்த பொருளை நம்ம காசு கொடுத்து வாங்கியிருப்போம். இப்போ ரொம்ப குயிக் பீரியடில் அந்த 60-ங்கிறது 82 மாறிடுச்சா, 80 ரவுண்டாக வச்சு இப்போ 80 மாறிடுச்சா. இப்போ வாங்குறவர் அதே 60 ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டார், ஏன்னா அவர் கொடுத்து வாங்கினது டாலரு, அன்னைக்கு ஒரு டாலர் 60 ரூபா அதனால 70 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும். இப்போ ஒரு டாலர் அதே ஒரு டாலர் தான் அவர் கொடுப்பாரு, ஆனால் இங்கே என்ன ரூபாயை மாறி இருக்கு, ரூபாயில் 80 ரூபாயை மாறி இருக்கா, அப்போ ஒரு டாலர் கொடுத்து வாங்கினாலும் அப்போ இந்திய ரூபாய்க்கு 80 ரூபா ஒரு டாலர் கொடுத்து வாங்குவார், வாங்கிட்டு நமக்கு விற்கும் பொழுது அப்போ 80 ரூபாயா 82 ரூபா. இப்போ 82 ரூபான்னா லாபம் வந்து இப்போ 60 ரூபா கொடுத்து வாங்கும் பொழுதே 70 ரூபானா, இப்போ 82 ரூபானா 92 ரூபான்னு சொல்கிறீங்களா, இல்லை கிட்டத்தட்ட 100 ரூபா வரும். ஏன்னாக்கா ஒரு பொருளை விற்கும் பொழுது ரேஷியோ அந்த லாபம் வந்து ரேஷியோவை தான் கணக்கிடுவாங்க, அந்த ரேஷியோ போட்டு பார்க்கும் பொழுது 60 வந்து 65-70க்கு விற்பாங்க, ஆனால் 80க்கு வாங்கும் பொழுது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு வந்து நிற்கும். அப்போ நம்ம முன்னாடி 70 ரூபாய்க்கு வாங்கின பொருள் நம்ம ஜி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சராக ஆனதுக்கு அப்புறம் இந்த மதிப்பு வந்து இன்னைக்கு நம்ம 100 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்கோம்ப்பா. பா நான் டேஸ்டியா மாமி சூறுகாய்னா மாமி சூறுகாய் தான், மயிலாப்பூர் மாமி சூறுகாய் எங்களுக்கு வருங்க மக்களே, மயிலாப்பூர் மாமி சூறுகாய் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க, எடுத்த வீட்டில் வாங்கிட்டாங்க, கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்க, ஏன் சின்ன வீட்டில் கூட வாங்கிட்டாங்க. உங்கள் வீட்டில் முன்னாடி 70 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்க தானே செய்கிறோம், வாங்காமலாம் இருக்கோம், அதெல்லாம் பட்டியாக கிடக்கிறோம். அப்போ இந்தியர்களுடைய வருமானம் என்பது அதிகமாக ஆகிவிட்டது அப்படின்னு சங்கிகள் அதான் அந்த மாட்டு மூத்திர சங்கிகள் சைடில் வந்து முட்டுக்கிட்டு நிற்பாங்க. சரிங்க, ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொன்னீங்க, இதில் எப்படிங்க ஊட்டச்சத்து குறைபாடு வரும், வருங்க. இப்போ இதே மாதிரி இந்த இறக்குமதி பண்ணுற பொருட்கள் இப்போ அது வந்துச்சுனாக்கா உள்ளே வந்து விலையேற்றம் அதிகமாக இருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு காய்கறி வாங்க போகிறோம் சரிங்களா, காய்கறி வாங்க போனாக்கா பொருள் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, காய்கறியில் எந்த காய்கறியோட விலை அதிகமாக இருக்கோ அதை வாங்க மாட்டாங்க. இப்போ இன்கேஸ் வந்து கேரட்டை வந்து ஒரு 100 ரூபா கிலோ விற்கிறாங்க, அதை வாங்க மாட்டாங்க வீட்டில். அப்போ எந்தெந்த காய்கறிகள் கம்மியான விளைவிக்குதோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க, அதை நம்ம அஃபோர்ட் பண்ண முடியும். அப்போ ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் அல்லது மளிகை சாமான்கள் அல்லது வேறு ஏதாவது பாதாம் முந்திரி இப்படி ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள பொருட்களுடைய விலைகள் அதிகமாக அன்றைக்கி இருக்கும், அப்போ நம்ம வீட்டில் அதை வாங்க மாட்டாங்க, அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்போ ஏதாவது சிம்பிளாக என்ன வைக்கிதுப்பா, இந்த தக்காளியா இந்த அந்த வெங்காயமா சரி, அது கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகா அதோடு நிறுத்திப்பாங்க. அப்போ ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை நாம் உட்கொள்ள முடியாமல் போகும். முன்னாடிலாம் அப்படி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்லலாம் வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாட குழந்தைகள்ட்ட சரி பண்ணணும்னு சொல்லி ஊட்டச்சத்து மிக்க பொருட்கள் உள்ளே கொண்டு வரணும், அப்புறம் பால் வந்து கொடுக்கணும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்தது. அப்போ தான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணாங்க. இப்போ மீண்டும் வந்து இதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு ஜி வந்ததுக்கு அப்புறம் அங்கிட்டு கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் அதிகமாக பிறப்பார்கள். இப்போ ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறந்துச்சுனாக்கா அது வளர வளர என்னாகும், ஊட்டச்சத்து இல்லாமல் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஊட்டச்சத்து இல்லாமல் வளருது அப்படின்னாக்கா அதனுடைய சிந்தனைத்திறன் ஒரு வேளை கம்மியாக இருக்கலாம், அல்லது மேன் பவராக ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா அது இல்லாமல் போகலாம். அப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வரும்பொழுது இங்கே மனிதர்களுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது கொஞ்சமாக தேவைப்படும்.
அப்போ அது இல்லாமல் போகும் பட்சத்தில் அப்போ இங்கே உள்ள மேனுஃபேக்சரிங்கே நடக்காமல் போயிடும். காங்கிரஸ் இங்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்ம ஜி வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார். அப்போ உள்ள டாலரோட மதிப்பே ரொம்ப அதிகமாகிருச்சு. ஐயோ டாலர் மதிப்பு வந்து பாருங்கள், இந்திய ரூபாயோட மதிப்பிடும் பொழுது எங்கிட்டோ போய் நிற்கிது பாருங்கள். நான் வந்து நாக்கா ஒரு ரூபா ஒரு டாலர்னாக்கா ஒரு ரூபா இந்திய ரூபாய் மதிப்பு நேரடியாக நம்மளே கொண்டு சமப்படுத்திடுவேன். இப்போ ஏன் இவ்வளோ அதிகமாக இப்போ கிடக்குனாக்கா வந்து ஊழல் அதிகமாகிருச்சுங்க. ஊழல் அதிகமானதான் இந்த டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாய் எங்கேயோ போய் இன்றைக்கி இந்திய ரூபாய் சரிவுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ காங்கிரஸ் பீரியடில் இருந்ததை விட இன்றைக்கி டபுள் மடங்காக இப்போ கிடக்கு. அப்போ அப்போ ஊழல் இருந்துச்சுனாக்கா அப்போ இப்போ ஊழல் டபுள் மடங்காக இப்போ கிடக்கா பிஜேபி கட்சியில். இல்லை சங்கிகளா, இதான் சங்கிகளை பேச விட்டு சைலண்டாக இருந்தால் சரிக்கு விழுவார்கள் என்பது சரித்திரம். அப்புறம் அந்த டபுள் ஸ்டீ ரவிசங்கர்னு ஒரு பீஸ் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பீஸ் என்ன சொன்னிச்சு, இந்த பிஜேபிக்கு ஆதரவாக பல இடங்களில் பேசுது பேசும்போது பாருங்கள் நம்ம ஜி வந்தார்னா ஒரு டாலர் இந்திய ரூபாய்க்கு 40 ரூபாய்னு கொண்டு வந்து அப்படியே அறுத்து தள்ளி குமிச்சிருவாப்பில். அவ்வளோ பெரிய வித்தக்காரர் அவர். அவர் யார் தெரியுமா, பெரிய மெஜிஷியனுங்க அவர். இப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்து ஆகுக அப்படின்னு கையை நீட்டினாக்க ஆகிடும். ஒரு டாலரோட மதிப்பு 40 ரூபாய்னு எப்படி தெரியுமா, ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவார். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் ஒரு டாலரை கொடுத்து இந்திய ரூபாய்க்கு மாற்ற போவீங்கள்ல, அந்த இடங்கள்லாம் சில கவுண்டரில் மாற்ற போவீங்கள மணி சேஞ்சரில், ஸோ அந்த இடத்துலலாம் போயிட்டு எங்கெங்கெல்லாம் எழுதிருக்கோ அதை வந்து பெயிண்ட் வச்சு அழிச்சிட்டு மேலே வந்து 40 ரூபானே எழுதி விட்டு யாரும் தெரியாமல் எழுதி வந்துருவாப்பில. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும்ல. எவ்வளோ சிம்பிளான வழியில் இந்திய ரூபாயினுடைய வீழ்ச்சியை பற்றி கேட்டால் மேடம் ரொம்ப அற்புதமான பதிலை சொன்னாங்க பார்த்தீங்களா. அதாவது இதை நீங்கள் அமெரிக்க டாலருடைய வளர்ச்சியாக தான் பார்க்கணும் அப்படின்னாங்கல்ல. அப்போ முன்னாடி வந்து வாக்கு கொடுத்தீங்கல்ல பா நான் டேஸ்ட்டுங்கிறீங்க தயிர் சாதம் அப்படி நாக்கில் வச்சோடனே வழுக்கிக்கிட்டு உள்ளே ஓடுதுப்பா. மயிலாப்பூர் மாமி தயிர் சாதம் எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லை. நீங்கள் பொருளாதாரத்தில் பட்டம் பெற வேண்டுமா அல்லது நிதி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, நீங்கள் உண்ண வேண்டியது மயிலாப்பூர் மாமி தயிர் சாதம். 1 ரூபாய்னாக்க 1 டாலர்னு கொண்டு வந்துடுவோம் அல்லது 1 ரூபாய் 1 டாலர்னாக்க 40 ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் சில பேர் பேசுனீங்கல்ல. அப்போ என்ன ஐடியாவில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, அப்போ அமெரிக்க டாலருடைய வளர்ச்சியை வந்து எப்படியாவது சதி பண்ணி அவங்கள வளர்ச்சியை பண்ண விடாமல் ஏதாவது கோலுமாலு பண்ணி அவங்களுடைய காலை வாரி விட்டு அதன் மூலமாக நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய வளர்ச்சி வந்து வீழ்ச்சி அடையாமல் பார்த்துக்கிறது, அப்படி தான் உங்கள் ஐடியா இருந்துச்சுங்களா? அப்போ பொருளாதாரம் பற்றி ஒரு இழவுமே தெரியாத இந்த மாதிரி இந்த டிவியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். பொருளாதார பொறிவுருண்டை, பொருளாதார நிபுணர், பொருளாதார அறிஞர்ன்ட்டு இந்த ஒரு கும்பலை வந்து ஒரு இழவும் தெரியாமல் என்னென்னு கேட்க போனோம்னா ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது பிகாம் படிச்சிருப்பாங்க அல்லது எங்கேயாவது ஆடிட்டிங் வேலை பார்த்துருப்பாங்க அவ்வளோதான். ஆடிட்டிங் வேலைன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து எப்படி வரி கட்டாமல் திருட்டுத்தனம் பண்ணி ஒரு அயோக்கியத்தனம் பண்ணி மொள்ள மாதிரித்தனம் பண்ணி அவங்களை எப்படி தப்பிக்க வைக்கிறது இந்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து அப்படின்னு ஐடியா கொடுக்குறவங்க தான் அந்த ஆடிட்டிங்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் வச்சுங்களேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து பொருளாதார நிபுணரா, பொருளாதார பொறிவுருண்டைகள் இவங்கெல்லாம், இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இதே இந்திய ரூபாயோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னா அது நீங்கள் அமெரிக்க டாலருடைய வளர்ச்சியாக பார்க்கணுங்க. இப்படி ஒரு புத்திசாலித்தனம், இவங்க நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு பொருளாதாரம்லாம் என்னென்னு தெரியுமாங்க. அப்போ இவங்க சொல்கிறத மாதிரி இந்த அமெரிக்க டாலருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்தை பாதிக்காதுங்க, என்னங்க அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையாக இருந்தால் அப்போ அது காங்கிரஸ் பீரியட்லேயும் பொருந்தும்ல. அன்னைக்கு மட்டும் வந்து நின்றுக்கிட்டு இந்த பாருங்கள் அமெரிக்க டாலரோட வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு, இந்திய பொருளாதாரம் பாருங்கள் எங்கேயோ போயிட்டு, இது வந்து ஊழல் தான் காரணம், இவங்களை நிர்வாகம் தெரியல, பொருளாதாரம் பற்றி தெரியல அப்படின்னு அன்னைக்கு மட்டும் உட்காந்துட்டு பெருசாக கிளாஸ் எடுத்தீங்க. இந்த வருத்தத்துலேயும் சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த பூண்டு வெங்காயம் எவ்வளோ ஏமா அதிகமாகிருச்சு அப்படின்னு கேட்டவனையே, ஏங்க பூண்டு வெங்காயம் நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொன்னது மாதிரி இந்த அமெரிக்க டாலர் பற்றி கேள்வி கேட்டவனையே, ஐயா நாங்கள் முருகன் டாலர்லாம் போகிறத இல்லைங்களே அப்படின்னு இந்த அம்மா எந்திரிச்சு சொல்லாமல் என்னக்கா அந்த அளவுக்கு ஒரு விவரம் தெரிஞ்சிருக்கு பாருங்களே. அது அந்த அளவுக்கு நம்ம அம்மா வந்து பாராட்டுகள். இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது ஒரு நிதியமைச்சராக உண்மையிலேயே நிதியின் மீது, பொருளாதாரத்தின் மீது, இந்தியாவின் மீது, இந்திய மக்களின் மீது உண்மையிலேயே குறைந்தபட்ச ஒரு அக்கறை நேர்மை உங்களுக்கு இருந்திருந்தால், ஒரு அறிவு இருந்திருந்தால் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருப்பாங்களா? என்ன சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக? இல்லைங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர், அப்புறம் கொரோனா வந்துச்சு, லாக்டவுனு, நிறைய தொழில் முடக்கங்கள், அதனால் வந்து இந்த சம்பவம் நடந்துருச்சு. இதை நாங்கள் விரைவில் சரி செய்து விடுவோம். அந்த ஆய்வுகள்லாம் போயிட்டுருக்கு. பொருளாதார அறிஞர்கள் கூட்டு நாங்கள் விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம், கலந்தாலோச்சிருக்கோம். விரைவில் சரி செய்யப்படும் அப்படிங்கிற பதில் தான் அவங்க கொடுத்துருக்கணும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் இது அமெரிக்க டாலருடைய வளர்ச்சியாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னாக்கா இது என்ன ஒரு திமிர்த்தனமான ஒரு பதில். இந்த வார்த்தை உங்களுக்கு அதிகபட்சமாக தோணலாம், ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்தியாவில் இருக்கிற அதானி என்கிற ஒரு நபர் உலக பணக்காரர் வரிசையில் 600வது இடத்துல இருந்த அவர் கடந்த 7 வருஷங்களில் மட்டும்
இப்போ இன்னைக்கு எந்த எத்தனாம் இடத்துக்கு வந்திருக்காருனாக்கா உலக பணக்காரர்கள் பட்டியலில் இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் மற்ற எல்லாருடைய பொருளாதாரமும் எங்கே போய் கிடக்கு? அதில் பாதாளத்தில் போய் கிடக்கு. பல குறு தொழில்கள் சிறு தொழில்கள் பண்ண பல பேர் இன்றைக்கி மூடிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோட்டில். ஆமாம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அதானி மட்டும் எங்கே போனார்? எனக்கு அந்த டாலருடைய மதிப்பு அதிகமாகிட்டு போக 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 அதானி ரெண்டுலேருந்து ஒன்றாம் இடத்துக்கு போயிடுவார். ஏன்னா இன்றைக்கி நம்ம பெட்ரோல் போடுறோம்ல 105 ரூபா 110 ரூபா, டீசல் போடுறோம் இல்லைங்களா 95 ரூபா 100 ரூபா கொடுத்து, இது எல்லாமே டாலரில் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ இதெல்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? இந்த இறக்குமதிகள் முழுக்க யார் கண்ட்ரோலில் இருக்குது? அதானி கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ டாலர் மதிப்பு அதிகமாக அதிகமாக அதானி மேலும் மேலும் பணக்காரர் ஆகி கொண்டிருப்பார். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்கும்பொழுது, இப்படி ஒரு பொறுப்பில்லாத பதிலை ஒரு நிதியமைச்சர் சொன்னார்னா இதனால் பாதிக்கப்படுற எனக்கு கோபம் வருமா வராதா? இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா, ஐயோ ராமர் கோயில் கட்டியே தீரணுங்க. சரி, ராமர் கோயில் கட்டினாக்கா இந்த அமெரிக்க டாலர் வந்து உயர்ந்துக்கிட்டே போகிறத வந்து சரிஞ்சிருமா? சரிஞ்சு பாதாள பாதாளத்துக்கு போயிருமா? அல்லது 1 ரூபாய் மதிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருமா? அல்லது நீங்கள் சொன்ன 40 ரூபாய் கொண்டு வந்துடுவீங்களா? ராமர் கோயில் கட்டினா அதெல்லாம் சரியாயிடுமா? ஐயோ பாருங்கள், இந்துக்கள் பாதிக்கப்படுகிறாள், கருப்பர் கூட்டத்துக்கு உள்ள வைங்க, கருப்பர் கூட்டத்துக்கு உள்ள வச்சாச்சு, இப்போ அமெரிக்க டாலர் வந்து சரியாயிடுமா? விலைவாசி ஏற்றம் கட்டுப்படுத்தப்படுமா? ஐயோ பாருங்க, யூடியூப் புடிச்ச கை செய்யுங்கள், எங்களுடைய மதத்தை இழிவுபடுத்தி விட்டார், கடவுளை இழிவுபடுத்தி விட்டார். சரி, இப்போ அதனால் வந்து அமெரிக்க டாலர்லாம் சரியாயிடும். அவனை கை செய்யுங்க, இவளை கை செய்யுங்க, ஐயோ பாருங்கள், திமுக கட்சி வந்து இந்து மக்களுக்கு விரோதமானது. இப்போ நீங்கள் பேசுகிற இந்த அஜெண்டாலாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரி செஞ்சிருமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இந்த வாதங்களை கேட்டுக்கிட்டு இவர்கள் பின்னாடி போகிற ஒரு சில பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். உங்களை முட்டாளாக்கிக்கிட்டேனாக்கா நீங்கள் இந்த விலைவாசி ஏற்றம் மட்டும் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ இந்த அமெரிக்க டாலர் இதெல்லாம் நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கன்னா என்னப்பாச்சு அப்படின்னு நீங்கள் திரும்பிக்கிட்டு கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ உங்களை என்ன பண்ணணும்? உங்களை மடைமாட்டணும், உங்களை முட்டாளாக்கணும். அப்போ என்ன அதற்கு ஈஸியான ஒரு வழி தான் மதம், கடவுள். பாருங்கள், மதத்தை எழுதிப்படுத்திட்டான், பாருங்கள் கடவுளை எழுதிப்படுத்திட்டான், அதோ பாருங்கள் முஸ்லீம் அவன் தான் நம்ம விரோதி. அப்போ என்னுடைய விலை இங்கே 40 ரூபா நான் கொடுத்து வாங்கின ஒரு பொருள் இன்னைக்கு 80 ரூபாய் நான் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னுடைய எதிரியாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கணும்? அதை விட்டுட்டு எங்கேயோ சகோதரனாக இருந்த முஸ்லீமை போய் நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னாக்கா அப்போ என்னுடைய அறிவு எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை தான் இதை நம்பி பின்னாடி போகிற அந்த மாட்டுமுத்துற கும்பல்கிட்ட நான் கேள்வி வைக்க விரும்புகிறேன். கடைசியாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சோமாலியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, உங்களுக்கே தெரியும். சோமாலியா அப்படின்னா உணவில்லாமல் வறுமையாக ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஒரு லேண்டு, ரொம்ப கருப்பாக இருக்கிற மக்கள், அவங்ககிட்ட சரியான ஆடை இருக்காது, உணவு இருக்காது, ரொம்ப ஒல்லியாக ரொம்ப எலும்பும் தோளுமாக இருக்கிற மக்கள் தான் நம்ம கண்ணு முன்னாடி வருவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நாடு தான் சோமாலியா அப்படிங்கிற நாடு. அந்த சோமாலியாவில் உள்ள அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஷில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்க ஊரில் ஷில்லிங்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சோமாலியா நாட்டில் இப்போ நம்ம ஊரில் 1 ரூபா 1 டாலர்னாக்கா இந்திய ரூபாய் மதிப்பு 80.42 ரூபாய் இன்றைக்கி. அப்போ சோமாலியா நாடு அவ்வளோ வறுமையாக இருக்கு, இங்கே டாலருடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 US டாலருடைய மதிப்பு அந்த ஊர் ஷில்லிங்க்கு என்ன தெரியுமா மதிப்பு? 568 ஓவாய். அப்போ 568 ஓவாய் போனதுனால தான் அவன் அவ்வளோ வறுமையில் இருக்கான். எல்லா மக்களும் சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எலும்பு தோலமாக செத்துக்கிட்டு இருக்கான் டெய்லி. நாம் 82 இருக்கோம், ரேஷியோ வச்சு பாருங்கள் நாம் எங்கே இருக்கோங்கிறது உங்களுக்கே புரியும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு நாடையும் உங்களை நான் சொல்கிறேன். கத்தார் அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. கத்தாரில் வந்து அளவு வறுமை இருக்கா? இல்லை. இந்த அளவுக்கு எலும்புதலமான மக்கள், ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மக்கள், இப்போ இங்கே உள்ள பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? அங்கே US டாலர் 1 டாலர்னாக்கா கத்தாரில் ரியால்னு சொல்லுவாங்க. ரியாலுக்கு மதிப்பு 3 ரூபாய் 64 பைசா, அவ்வளோதான். அதனால அந்த நாட்டில் வந்து இவ்வளோ வறுமைகள் எதுவும் கிடையாது. இன்னொரு நாட்டை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். குவைத் தினார், அமெரிக்க டாலருடைய ஒரு அமெரிக்க டாலர்னாக்கா குவைத் தினார் வந்து வெறும் 0.31, வெறும் 1 ரூபா கூட கிடையாது, அதுக்கும் கம்மி. இப்போ அதனால தான் அங்கே வறுமைகள் இல்லாமல் எனக்கு இன்னொரு நாடு உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்க புழங்கக்கூடிய ஒரு நாடு சிங்கப்பூர். நிறைய பேர் வந்து சிங்கப்பூருக்கு வேலை தேடி போவாங்க. எங்கூர் பக்கம்னா திருவாரூர், தஞ்சாவூர், மன்னார்குடி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிங்கப்பூரில் வீட்டுக்கு ஒருத்தராவது சிங்கப்பூரில் இருப்பாங்க. ஸோ சிங்கப்பூருடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு இப்போ நம்ம ஊருக்கு எடுத்துட்டோம்னாக்க அதோடைய மதிப்பு வேறையாக இருக்கும். நம்ம ஊர் காசுக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு சிங்கப்பூரில் எவ்வளோனாக்கா வெறும் 1 ரூபா 43 பைசா. அதாவது சிங்கப்பூரில் சிங்கப்பூர்லேயும் டாலர் தான் சொல்லுவாங்க, சிங்கப்பூர் டாலர்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கப்பூர் டாலருக்கு வந்து அமெரிக்க டாலர் மதிப்பு போனாக்கா 1 ரூபா 43 பைசா. அதனால தான் நம்மளால் எங்கே போகிறான், சிங்கப்பூருக்கு அதிகமாக போகிறான். ஏன்னாக்கா அங்கே சம்பாரிச்சு நம்ம அனுப்புனாக்கா நம்ம ஊர் காசுக்கு அதிகம். அதே மாதிரி குவைத்துக்கு போகிறான், அங்கே சம்பாரிச்சிங்கன்னா காசு அதிகம். அதே மாதிரி துபாய்க்கு போகிறான், அங்கேருந்து காசு அனுப்பிச்சா இங்கே அதிகம். அதே மாதிரி தான் யூஎஸ்க்கு போகிறான். இதே யூகேல எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1 அமெரிக்க டாலர் கொடுத்தீங்கன்னாக்கா யூகேக்கு எவ்வளோ தினமாக கொடுப்பாங்க? 1 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க, 0.90. அதை வந்து பவுண்ட்ஸ் ஸ்டெர்லிங்னு சொல்லுவாங்க. 1 ரூபா கூட கிடையாது, அதுக்கும் குறைவு. அதனால தான் நம்ம ஆளுகள் எல்லாம் இங்கேருந்து அங்கே போகிறது இல்லைனாக்கா ஈஸியாக சோமாலியாவுக்கு போயிடலாமே.
சோமாலியா போன்ற வறுமை மிக்க நாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஏன் வேறு நாட்டுக்கு போகிறது, அங்கே போனால் அங்கேயே நம்ம போகிறது இல்லை. அப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நம்ம அங்கெல்லாம் போனால் அதிகமாக நம்ம சம்பாதிக்க முடியாது, அங்கே போய் சம்பாரிச்சோம்னா 50 காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, யுஎஸ்ஸு, யூகே, சிங்கப்பூர், குவைத்து, துபாய் இப்படி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, ஏன் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி ஆகிட்டே போயிருக்கு அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தி, இதை நம்ம நிதி சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்புறது விட்டுட்டு, இந்த மதம், கடவுள் அப்படின்னு இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தோம்னாக்கா, கடைசி வரைக்கும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான அருமையான ஒரு நிதியமைச்சர் தான் கிடைப்பாங்க, இப்படியாப்பட்ட ஒரு பிரதமர் தான் நமக்கு கிடைப்பாங்க, வேறு வாய்ப்பே கிடையாது.